والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ قَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الدُّنْيَا كُلُّهَا مَتَاعٌ وَخَيْرُ مَتَاعِ الدُّنْيَا الْمَرْأَةُ الصَّالِحَةُ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அமீன். ஷஹ்பானு ஷஹ்ரி, ஷஹ்பான் மாதம் என்னுடைய மாதம் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் இங்கு வீட்டிருக்கின்றோம். என்னுடைய மாதம் என்று சொன்னதின் ஹதீஸினுடைய விரிவடையாளர்கள், விற்பன்னர்கள் நமக்கு விளக்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இன்னல்லாஹ வ மலாயிக்கதுஹு யுஸல்லூனா அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அல்லாஹினுடைய அமரர்களும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்கின்றார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் நபியின் மீது சலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்ற இறை மறை வசனம் இறங்கிய மாதம் இந்த மாதம் என்பதால் அந்த சலவாத்தின் மூலமாக உம்மத்துக்கள் பல பாக்கியங்களை பிறக்கக்கூடிய அந்த சலவாத்தை பெற்றுத்தந்த மாதம் என்பதால் ஷாபானு ஷஹரி என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் விளக்கத்தில் பார்க்கின்றோம். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு மகளிர் தினம் என்று உலகம் எங்கும் மகளிர் தினமாக நினைவூட்டப்பட்ட அந்த நாளை குறித்து இஸ்லாம் மகளிருக்கான மகத்துவத்தை ஆண்டுக்கொரு முறையாய் சொல்கின்றதா, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மகளிரின் மாண்பையும் பெண்மையினுடைய மகத்துவத்தையும் இஸ்லாம் எப்படி உச்சத்தில் வைத்திருந்தது என்பதை பகிர்வதுதான் இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பு. பெண் சமுதாயம் எப்படி இருந்த நேரத்தில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிமு கிபி என்பது போல நபித்துவத்தின் வாழ்க்கைக்கு முன்பு பெண்களின் நிலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்தினுடைய வாழ்க்கைக்கு பின்பு பெண்களினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி என்று பார்ப்போமேயானால், பெண்களை அடக்கி ஆண்டு விலை கொடுத்து வாங்காத அடிமை போல் அடிமைப்படுத்தி கடந்த பெண்டிர்களை இல்லத்தரசிகளாக்கி ஹைருக்கும் ஹைருக்கும் லி அகலி அன ஹைரும் மின் அகலி, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்படி செல்வாக்கை பெற்றிருந்தாலும் உங்களில் நல்லவர் உங்கள் மனைவி யாரை நல்லவர் என்று சொல்கின்றாரோ, தனது கணவரை பற்றி மனைவியினுடைய வாக்குமூலத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் மாண்பு பெறுகின்றான். ஒரு ஆண் சிறந்து விளங்குவதற்கான சாட்சியத்தையே அந்த மனைவியின் கையில் கொடுத்து மனைவியினுடைய ஸ்தானத்தை, பெண்ணிற்கான அடையாளத்தை அறிமுகப்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் சிறந்த தர்மம் எது என்றால் உன் மனைவியினுடைய
வாயில் ஒரு கவலை உன்னுடைய கையால் ஊட்டுவது சிறந்த தர்மம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் உண்ண முடியும், அப்படி இருந்தும் நீங்கள் ஊட்டுவது சிறந்த தர்மம் என்று நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சமயங்கள் எல்லாம் தோற்று போன இடத்தில் பெண்களுக்கான சமத்துவத்தையும் உரிமையையும் நிலைநாட்டும் கூடிய பாசாங்கு கோஷங்களை எழுப்பக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தின் அடையாளங்களுக்கு சுலோகங்களை சொல்லித்தரவில்லை. அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், சுவனம் உன்னுடைய தாயின் காலடியில் இருக்கின்றது என்று தாயினுடைய மகத்துவத்தை மகோன்னதப்படுத்திய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக வந்த ஜிஹாது செய்வது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சமான நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருந்தும் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சஹாபியை யுத்த களத்திலிருந்து நீ திரும்பி செல், உன் தாய்க்கு பணிவிடை செல்வதற்கு வேறு ஆள் இல்லை, உன் தாய்க்கு பணிவிடை செய்வதே யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதான மர்த்தபாவை அது வரவழைத்து தரும் என்று தாயின் பெருமை வேணிய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண்மையின் சிறப்புகளை அவ்வாறு உயர்த்தி பிடித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். குர்ஆன் என்ன சொல்கின்றது? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அமல்களை குறித்து பேசும் போதெல்லாம் ஆண்களையும் அதற்கு அடுத்து பெண்களையும் சொல்லும். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத், முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், முஸ்லிமா முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும், வல் ஹாஷியீன வல் ஹாஷியாத், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய ஆண்களும் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய பெண்களும், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் நோன்பு நோக்கக்கூடிய பெண்களும், இப்படி அந்த ஆயத்து வருகின்றது. ஆக ஆண்களை முதலில் சொல்லி அதுக்கடுத்து பிறகு பெண்களை சொல்லக்கூடிய அருள்மறை, அல்லாஹ் தன் வல்லமையையும் தன்னுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய, தன் படைப்பின் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசனத்தில், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றான் என்று அருள்மறை பேசுகின்றது. அதற்கு அடுத்து தான் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றது, நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும் கொடுக்கின்றது என்ற அந்த வசனத்தினுடைய முதல்துவம் முதன்மைப்படுத்திய அல்லாஹ், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றான் என்று சொல்கின்றது. அதே அருள்மறை, வைதா புஷிரா அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம், பெண் குழந்தை பிறந்த நற்சோபன செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகம் கருத்து விடுகின்றது. இந்த மறைக்கு பின்னால், இந்த வசனத்திற்கு பின்னால் அதனுடைய சபபு நுசூல்களும் காரணங்களும் நிறைந்து கிடக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஈமான் கொள்ள வந்த பொழுது தன்னுடைய இஸ்லாத்திற்கு கடந்த இஸ்லாத்திற்கு முன்புண்டான பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுமா என்று கேட்டுக்கொண்டு, அப்படி என்ன பாவம் செய்தீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி சொல்வார், இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சஹாபி ஆகிவிட்டார், கடந்த கால வாழ்க்கையை சொல்கின்றார். இப்படி எத்தனையோ நிகழ்வுகள், ஒரு நிகழ்வுகளை நான் சொல்லி நகர்வேன். இஸ்லாத்திற்கு முன்பு தன்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவர் வெளியூருக்கு வணிகத்திற்காக செல்கின்றார். மனைவியிடம் அவர் உத்தரவிடுகின்றார், ஆண் குழந்தை பிறந்தால் அதை தக்க வைத்துக் கொள், பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிருடன் புதைத்து விடு என்று சொல்லிவிட்டு 6 மாதங்களுக்கு மேலாக அவர் திரும்பி வருகின்றார். மனைவியிடம் கேட்டபொழுது மனைவி சொல்கின்றார், பெண் குழந்தை இறந்தே பிறந்தது, அதை புதைத்து விட்டேன் என்று. சில நாள்கள் கழித்து பக்கத்து வீட்டிலிருந்து நடைபழகி கொண்டு வரக்கூடிய ஒரு பெண் குழந்தை இவர் வீட்டிற்கு வரும், இவரை பார்த்து சிரிக்கும், இவரும் அந்த குழந்தையின் மீது நேசம் கொண்டாள், இவர் தான் உண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கும் மூட்டுவார், இப்படியே இருவருக்குமான அந்யோன்யத்தை உணர்ந்த மனைவி உண்மையை சொன்னால், நமக்கு
பெண் குழந்தையும்தான் பிறந்தது, அதை கொல்ல மனம் இல்லாமல் நான் பக்கத்து வீட்டில் கொடுத்து விட்டேன், இந்த குழந்தை தான் அது என்று உண்மையை சொன்ன பொழுது அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு நான் பாலைவனத்துக்கு சென்றேன். குழியை தோண்டினேன். தோண்டும் பொழுது புழுதி என்னுடைய தாடியில் பட்டது. தனது பிஞ்சு கரங்களால் அந்த குழந்தை எனது தாடியில் பட்ட தூசியை தட்டிவிட்டது. எதற்காக குழி தோண்டப்படுகின்றது என்று தெரியாமல் தோண்டப்பட்ட குழியிலே அந்த குழந்தையை எட்டி பார்க்க சொல்லிவிட்டு தள்ளிவிட்டு மண்ணை மூடினேன். யா அபத்தி, யா அபத்தி என்று சப்தம் விட்டது. அதை கேட்காமல் நான் மண்ணை மூடிவிட்டு வந்து விட்டேன் என்று சொன்ன பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். சஹாபிகள் எல்லாம் பெருமானாருக்கு சங்கடம் விளைவிக்கக்கூடிய இந்த சம்பவத்தை ஏன் சொல்லி காட்டினீர்கள் என்று வசனப்பட்ட பொழுது இஸ்லாத்திற்கு முந்தி உள்ளது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னவுடன் அது அழிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்த சமுதாயத்தை தான் எப்படி மாற்றினார்கள். அல் பின்து பரக்கா, பெண் குழந்தை தான் பாக்கியமானதும் வரக்கத்தானதும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டு குழந்தைகளை, பெண் குழந்தைகளை வளர்த்து இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு அவர்களை கரை சேர்க்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் நானும் அவர்களும் இப்படி இருப்போம் என்று தன்னுடைய விரல்களை ஒன்றாக இணைத்து காட்டினார்கள். ஒரு குழந்தையுமா என்று கேட்டார்கள். ஒரு குழந்தையும் என்றாலும் அப்படித்தான். ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இன்னும் உள்ளே போய் செல்வார்கள். அந்த பெண் குழந்தை விழுகட்டியாக இருந்தாலுமா, விழுகட்டியாக இருந்தாலும் சொர்க்கத்தில் நானும் அவர்களோடு இருப்போம் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கம் எனக்காகத்தான் திறக்கப்படும். சொர்க்கத்தை முதலில் திறக்கக்கூடியவன் நான் தான். அதன் தலைவாசலில் அதனுடைய கை கதவிலே நான் கையை வைக்க முற்படும் பொழுது அதனுடைய வளையத்தை ஒரு பெண் வந்து பிடிப்பாள். மன் அந்தி, யார் நீ என்று கேட்பேன். எந்த நபிமார்களும் வரவில்லை இன்னும். பெருமானார் தான் முதலில் கதவில் அருகில் இருக்கின்றார்கள். அதன் வளையத்தை ஒரு பெண் பிடிக்கின்றாள். மன் அந்தி, நீ யார் என்று கேட்ட பொழுது அன இம்ராத்துன் கஅத்து அலா ஐதாமிலி, சிறு வயதிலே கணவனை இழந்து என்னுடைய குழந்தைகளை ஒழுக்க மாண்போலோடு வளர்ப்பதற்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கிக் கொண்டு இந்த குழந்தைகளுக்காக நான் மறுமணம் செய்யாமல் இருந்தேன். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அப்படிப்பட்ட பெண்களுக்கு நபிக்கு அடுத்தாற் போல் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நல்கின்றான் என்றால் இஸ்லாம் பெண்களை எந்த சிகரத்தில் வைத்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, சொத்துரிமைகள் இல்லாமல் அவர்களை ஒரு சதைப்பிண்டமாக பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா லித்தக்கரி மிஸ்லுல் ஹல்லில் உன்சையின், ஆணினுடைய இரண்டு பங்கிலே ஆணுக்குரிய பங்கு போன்றதிலே பாதி பெண்களுக்கு என்று சொல்லவில்லை. பெண்களுக்குரியதை உரியதாக்கி பெண்களுக்குரியதை போன்று ஆண்களுக்கு இரண்டு என்றான். அந்த வசனத்தினுடைய இலக்கியத்தை பார்த்தால் பெண்ணினுடைய சொத்து அங்கு முன்பதாகவே உரிமையாக்கப்படுகின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது ஆண் குழந்தை தான் என்று நினைத்து அதை மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக நேர்ச்சை செய்து குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது பெண் குழந்தையாக பிறந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும், நான் நினைத்த ஆண் குழந்தை மாதிரி இந்த பெண் குழந்தை இல்லையே என்று சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், லைஸ தக்கர், இந்த பெண் குழந்தை மாதிரி ஆண் குழந்தை கிடையாது என்றார்கள். அல்லாஹ் அந்த பெண் குழந்தையை உலகம் சிறக்க இன்னல்லாஹ ஸ்தஃபாக்கி, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு உத்தம புத்தினியாக அல்லாஹ் ஆக்கினான் என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெண்களுக்கான சிறப்புகளை குர்ஆனின் எல்லா பக்கங்களிலும் 114 சூராக்களுக்கும் பெயரையும் அல்லாஹ்தான் ரசூலுக்கு இல்ஹாம் ஆக்கினான். அந்த சூராக்களின் ஒரு சூராக்களுக்கு பெண்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. எந்த சூராவிற்கும் ஆண்கள் என்று பெயரிடப்படவில்லை. சூரத்து நிசா என்று பெண்களின் பெயரை கொண்டு ஒரு சூராவை அல்லாஹ் அருளியிருக்கின்றான். அல்லாஹ் அருளிய வசனத்தை முதன் முதலாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொண்டு தன்னுடைய பாலிய நண்பரும் பிரியமான தோழருமான அபூபக்கரை நோக்கி ஓடவில்லை,
வஹியை வார்த்தையை முதலில் கேட்டது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹ் அப்படி தேர்ந்தெடுக்கின்றான். அந்த வஹியின் வார்த்தையை கேட்டது அன்னை ஹதீஜா, ஒரு பெண் தான். முசலில் இஸ்லாத்தை தழுவியதும் பெண் தான். வந்தது வானவர் தான் என்பதை உறுதிப்படுத்தியதும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். அந்த குர்ஆன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு அது அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவிடம் தான் கொடுக்கப்பட்டது என்பதையும் சரித்திரம் பார்க்கின்றோம். பெண்களுக்கான மகத்துவத்தை வரலாற்று ரீதியாக பார்த்தாலும், குர்ஆனின் வழியாக பார்த்தாலும், நபியின் வாழ்வு ரீதியாக பார்த்தாலும், எந்த நிலையிலும் ஆண்கள் தொட முடியாத உச்சத்தை பெண்கள் தொட்டிருக்கின்றார்கள் என்பது வரலாற்று உண்மை. ஜம்சம் நீரை முதல் முதலில் அறைந்தியது நபி அல்ல, அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடியது எந்த நபியும் அல்ல, அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெண்களுக்கான மாண்பு அது. பெண்களுடைய சிறப்பை அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா இப்படி தன்னுடைய குர்ஆன் முழுக்கவும் இஸ்லாத்தினுடைய வரலாற்று ரீதியாகவும் மேன்மைப்படுத்திக் கொண்டே செல்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். இப்படி தாயின் மகத்துவத்தையும் இந்த துன்யா அனைத்தும் சுகபோகங்கள் நிறைந்ததுதான். இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களில் மிகச் சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா. அத்துன்யா குல்லுஹா மதா, இந்த உலகத்தினுடைய அனைத்தும் பாக்கியங்கள் தான், ஆனால் அதில் சிறந்தது சாலிஹான பெண் என்று சொன்னார்களே தவிர சாலிஹான ஆண் என்று சொல்லவில்லை. இந்த உலகத்திலே மிகச்சிறந்த பாக்கியம் எது? இதிலே நபிமார்களும் வலிமார்களும் அடங்குவார்கள். எல்லாவற்றையும் சிறந்த பாக்கியம் எது? அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண் தான் என்று பெண்ணினுடைய பெருமையை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 23 ஆண்டு கால நபித்துவ சாரத்தை ஹஜ்ஜத்துல் விதாவிலே அவர்கள் பிழிந்து கொடுத்தார்கள். அதில் முக்கியமான ஒன்று ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நபித்துவ 23 ஆண்டு கால நபித்துவ சாரத்தை பிழிந்து கொடுத்ததின் முக்கிய மகுடம் பெண்கள் விஷயத்தில் அவர்கள் எச்சரித்ததுதான். அவர்களை அகதத்துமோ ஹுன் நபி அமானில்லா, அல்லாஹுவினுடைய அமானிதத்தை கொன்றுதான் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அவர்கள் பெற்றோர்கள் மூலமாக உடன்பிறப்பர்கள் மூலமாக நீங்கள் பெற்றிருந்தாலும் கூட உண்மையில் அல்லாஹுவினுடைய அமானிதமாக நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்று ஹஜ்ஜத்துல் விதாவிலே அவர்கள் சொன்ன அந்த நீண்ட நெடிய பிரச்சாரத்தின் சாரம் அது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய மரணத்தின் விளிம்பில் மரண சாசனமாக சொன்னதும் கூட பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள். மூன்று விஷயத்தை தன்னுடைய மரண நேரத்தில் குறிப்பிட்டார்கள். ஒன்று தொழுகை, இன்னொன்று அடிமை விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், இன்னொன்று பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அவர்களை அல்லாஹுடைய அமானிதமாக பெற்றிருக்கின்றீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால், ஆண் குழந்தை பெண் குழந்தை அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லும் பொழுது பெண் குழந்தை பிறந்த செய்தி சொல்லப்பட்டால் என்று சொல்லவில்லை. பெண் குழந்தை பிறந்த நற்சோபன செய்தி சொல்லப்பட்டால் என்ற அந்த வார்த்தை நயம், பெண் குழந்தை பிறக்கக்கூடியதே ஒரு நற்சோபனம், நற்செய்தி என்று அந்த இறைமறை பரவுகின்றது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், அல் பெண் குழந்தை ஹசனாத், ஆண் குழந்தை அல் பனூன நிஅமத்தும். ஹசனாத் என்றாலும் நல்லதுதான், நிஅமத் என்றாலும் நல்லதுதான். ரெண்டுல என்ன வித்தியாசம் என்றால், ஹசனாத் என்பதற்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவான், நிஅமத்திற்கு நீங்கள் கேள்வி கணக்கு கொடுக்கணும். ஹசனாத், பெண் குழந்தை பிறந்தாலே உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு விடும், ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தையை எப்படி நீங்க வளர்த்தீர்கள் அதை என்று கேள்வி கணக்கு உண்டு. பெண் குழந்தையை பத்தி கேள்வி கணக்கு இல்லை, ஒழுக்கத்தோடு நீங்க வளர்ந்துட்டாலே உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு விடும் என்று ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மா அக்ரமுஹுன்ன இல்லா கரீம் வமா அஹானஹுன்ன இல்லா லயீம்,
யார் பெண்களை கண்ணியமாக நடத்துகின்றார்களோ அவர் சங்கையானவர். யார் அவர்களை அவமானப்படுத்துகின்றார்களோ அல்லது கண்ணிய குறைவாக நடத்துகின்றார்களோ அவர்தான் பழிக்கப்பட்டவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஒரு ஆண் தலாக்கு கூறினால் அதற்கு காரணம் கூற தேவையில்லை. ஒரு பெண் கணவனிடம் இருந்து விவாகரத்து பெறுவதற்கு ஃபஸ்ஹ் மூலமாகவோ குல்லா மூலமாகவோ சில காரணங்கள் சொல்ல வேண்டும். வெளிப்படையாக பார்த்தால் இது பெண்ணிற்கு பாதகமான ஒரு காரியம் போன்று தெரியும். ஆனால் உண்மையிலே பெண்ணிற்கான பாதுகாப்பு வளையம்தான் அது. ஆண் காரணம் கூறக்கூடாது என்பது அந்த பெண் மீண்டும் மறுமணம் செய்வதற்கு தடை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக. ஆண் பெண் ஆணை விட்டு விலகுவதற்கு காரணம் கூற வேண்டும் என்பது அவனுடைய அழிச்சாட்டியங்களால் மற்ற பெண்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பெண் காரணத்தை கூற வேண்டும் என்பதுதான். இது பெண்ணுக்கான பாதுகாப்பு தான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை தலாக்கு சொல்வதாக வெளியிலே செய்தி பரவியது. அவருடைய நண்பர்கள் அவரிடம் போய் கேட்கின்றார்கள், உங்களுடைய மனைவியை நீங்கள் விவாகரத்து செய்ய போறதாக கேள்விப்பட்டேன், என்ன காரணம் என்று சொன்ன பொழுது என்னுடைய மனைவியினுடைய விஷயங்களை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்றார்கள். பின்பு தலாக்கு நிகழ்ந்து விட்டது. இப்பொழுது மறுபடி கேட்கின்றார்கள், எதற்காக தலாக் சொன்னீர்கள் என்று சொன்ன பொழுது அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இப்பொழுது அவர்கள் அந்நிய பெண், அந்நிய பெண்ணை பற்றி நான் சொல்ல மாட்டேன் என்றார்கள். இப்படி பெண்களுடைய கண்ணியத்தை காத்தவர்கள் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பார்க்கின்றோம். ஹுன்ன லிபாஸுல் லகும் வ அன்தும் லிபாஸுல் லஹுன்ன என்று கணவனும் மனைவியினுடைய வாழ்க்கை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பெண்ணை முற்படுத்தி சொல்கின்றான், அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கின்றார்கள், அதற்கு பிறகுதான் ஆண்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கின்றார்கள். இந்த இடத்திலேயும் கூட பெண்ணைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தி சொன்னார்கள். அபுல் பனாத், நான் பெண்களின் தந்தை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெருமையாக அதை குறிப்பிட்டார்கள். ஆண் குழந்தைக்கும் அவர்கள் தந்தையாக இருந்திருக்கிறார்கள், ஆனாலும் கூட அபுல் பனாத், பெண் குழந்தைகளுடைய தந்தை என்பதை பெருமையாக சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். நரகத்திலிருந்து காக்கக்கூடியவர்களாக உங்களுடைய பெண் குழந்தைகள் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலேயே மனித சமுதாயத்திலேயே நான் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டவன் என்று ஒரு சஹாபி கேட்கின்றார்கள். மொத்த மனித இனத்திலேயுமே கேட்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார்கள். சும்மன், பிறகு யார் என்று கேட்கின்றார்கள், மீண்டும் உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார்கள். சும்மன், மீண்டும் யார் என்று கேட்கின்றார்கள், மீண்டும் உன்னுடைய தாய் என்றார்கள். நான்காவது முறையாக உன்னுடைய தந்தை என்றார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்வார்கள், ஒரு பெண் கர்ப்பத்தை சுமக்கக்கூடியதற்காக மூன்று முறை காரணத்திற்கு மூன்று காரணம் சொல்வார்கள். கர்ப்பத்தை சுமக்கக்கூடிய அந்த காலம், அதுக்கடுத்து பிரசவ நேரம், பிரசவ வலி, அதற்கடுத்து தன்னுடைய உதிரத்தை உணவாக்கி அந்த குழந்தைக்கு, அது இரவின் நடுநிசியாக இருந்தாலும் குழந்தையை அழும் பொழுது தாய் பதறி அடித்துக் கொண்டு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றாள். இந்த மூன்று கட்டத்திற்காகவும் மூன்று முறை உன்னுடைய தாயை பேணிக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்படி பெண்ணினுடைய பெருமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சமயங்களிலே கணவனை இழந்த பெண்ணுக்கு அவருடைய வாழ்வுக்கான விடையை தேடி புறப்படுவோமேயானால் எந்த சமயத்திலேயும் அதற்கு விடையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாகவே கைம்பெண்ணை மணந்து வாழ்ந்து நமக்கு வழிகாட்டினார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹலிஹி வ அன ஹைரும் மின் அஹலி. இப்படியே பெண்ணினுடைய சிறப்புகளாக சொல்லிக்கொண்டே போகலாம். நிதர்சனமாக ஹதீஸினுடைய அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது சில ஹதீஸ்கள் லைஃப் என்று சொல்வார்கள், அது இமாம்கள் வகுத்த பாணி அது. அந்த லைஃபான ஹதீஸினுடைய தொகுப்பில் கூட
பெண் அறிவிக்கக்கூடிய எந்த ஹதீஸும் லாயிஃபாகவில்லை, எந்த ஹதீஸும் இட்டுக்கட்டியதாகவும் இல்லை. பெண்ணனுடைய அறிவிப்புகள் நிறைய ஹதீஸுகள் வருகின்றன. எந்த பெண் அறிவிப்பினுடைய ஹதீஸும் லைஃபாக புறந்தள்ளப்படவில்லை என்பது ஒரு பெண்களுக்கான ஒரு சிறப்பு இல்லை, அதை சேர்க்கலாம் என்பதை பார்க்கின்றோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சமயங்களிலே சமயத்தினுடைய கல்வியை ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் பெண்கள் படிக்க முடியாது, மேலோட்டமான ஒரு சின்ன கல்வியை தான் பிறக்க படிக்க முடியும் தவிர கல்வியின் உச்சத்தை தொட முடியாது. அப்படி இருந்த காலகட்டத்திலும் இல்லை, ஏன் இப்பமும் அப்படித்தான். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தீனினுடைய கல்வியின் மூன்றின் இரு பகுதியை அன்னை ஆயிஷாவிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அந்த அளவுக்கு ஆண்களை விடவும் ஆண்கள் தொடாத சிகரத்தை பெண்கள் தொட்டிருக்கின்றார்கள் கல்வியில் என்பதையும், கல்விக்கும் பெண்களுக்கு வித்திட்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்த, இஸ்லாம் கொடுத்த மரியாதை, குர்ஆன் கொடுத்த மரியாதை, பெருமானார் வாழ்ந்து வழிகாட்டிய மரியாதை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தை போன்று பெண்களுக்கு உயரிய அந்தஸ்தை வேறு எந்த சமயங்களும் கொடுக்கவில்லை. ஒரு யுத்தத்திற்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், பெண்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகின் அம்பாரியிலே பெண்கள் இருக்கின்றார்கள், ஒட்டகம் படுத்திருக்கின்றது. ஒட்டகத்தை ஓட்டக்கூடியவர் அஞ்சசா என்ற சஹாபி, அவர் அழகாக கவிதை எடுத்து பெரும் குரல் எடுத்து பாடுவார். அந்த பாடலை கேட்டு ஒட்டகம் எடுத்த எடுப்பிலேயே வேகமாக பாய ஆரம்பித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அஞ்சசா ரிஃப்கம் பில் கவாரில், கண்ணாடி பொருட்கள் ஜாக்கிரதை, இந்த உலகத்திலேயே பெண்களை கண்ணாடி பொருளாக ஓமை சொன்ன ஒப்பற்ற ஒரு தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவ்வளவு இலக்கிய நயத்தோடு சொல்கின்றார்கள். இப்படி பெண்களை எல்லா வகையிலேயுமே உயர்த்தி பிடித்தது இஸ்லாம் என்பதை பார்க்கின்றோம். ஆண்டுக்கு ஒரு முறை நினைத்து நகண்டு விடக்கூடியது அல்ல, அல்லது சொல்லால் மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்து விட வேண்டும் என்று எழுத்தில் மட்டும் இருப்பது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தும் வழிகாட்டியும் நமக்கு பெண்களுடைய சிறப்பை நமக்கு சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் என்றால் இஸ்லாம் பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தந்திருக்கின்றது. சூரத்துல் காஃபிலே மூசா அலி இஸ்லாம் ஹிதர் அலி இஸ்லாமுடைய உரையாடல் நிகழ்வுலே ஒரு சிறுவனை ஹிதர் அலி இஸ்லாம் கொலை செய்து விடுவார்கள். அதனுடைய தப்சீரின் உள்ளே சென்று பார்ப்போமே ஆனால் அந்த இறந்து போன அந்த சிறுவனுக்கு பதிலாக ஒரு பெண் குழந்தை அவர் அந்த தம்பதிக்கு கொடுக்கப்பட்டு அந்த பெண் குழந்தையின் மூலமாக 70 நபிமார்கள் வந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுப்பதற்காக ஒன்றை எடுத்துக் கொடுக்கின்றான். அந்த சிறந்த ஒன்று என்று எது என்றால் பெண் குழந்தை என்பதை பார்க்கின்றோம். எனவே தாய்மார்களை, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பெண்களை அல்லாஹ்வின் அமானதமாக நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள், அவர்களை கண்ணியமாக நடத்தக்கூடியவர்கள்தான் கண்ணியமானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நவீண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு மிகச்சிறந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தந்து கண்ணியப்படுத்தியிருக்கின்றது. அதை நாமும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.